வணக்கம் குழந்தைகளா நாம இன்னைக்கு வகுப்பு இரண்டு முதல் பருவம் சூழ்நிலையில எனது அற்புதமான உடல் அப்படிங்கிற தலைப்பை தான் பார்க்க போறோம் இந்த தலைப்புல நமது உடல் பத்தின சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க போறோம் சரியா குழந்தைகளா தெரிஞ்சுக்கலாமா இந்த பாடத்துல உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கிறது இருக்கு இதோ பாருங்க எளிய இயக்கங்கள் மூட்டுகள் புலனுறுப்புகளின் பணி தோற்ற அமைவு வளர்ச்சி படிநிலைகள் இந்த தான் நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த பாடத்துல பாக்க போறீங்க முதல்ல எளிய இயக்கங்கள் எளிய இயக்கங்கள்னா எது எது நாம செய்யற சில செயல்கள் ஆக்ஷன்ஸ் சொல்றோம் இல்லையா அதுதான் எளிய இயக்கங்கள் என்னென்ன இயக்கங்கள் இருக்கு அப்படிங்கறது இந்த படத்துல கொடுத்துருக்காங்க நிற்றல் நடத்தல் சாய்தல் குனிதல் குதித்தல் அப்புறம் வேற என்னென்ன உங்களுக்கு தெரியுமோ அது எல்லாமே எளிய இயக்கங்கள் அப்படிங்கிறது தான் சொல்றோம் சரியா அடுத்தது நாம பார்க்க போறது மூட்டுகள் மூட்டுகள்னா என்ன இரு எலும்புகளுக்கு அதாவது ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் சேரும் இடம் இரு எலும்புகளுக்கு நடுவே இருக்கிறது தான் அந்த மூட்டு அப்படிங்கிறாங்க சரியா குழந்தைகளா பாருங்க இப்ப நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் மூட்டுகள் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க தோ இந்த சிகப்பு வண்ணத்துல இருக்கு இல்லையா அதெல்லாமே மூட்டுகள் தான் முதல்ல என்ன இருக்கு தோல் பட்டை அந்த இடத்துல மூட்டு இருக்கு முழங்கை அடுத்தது மணிக்கட்டு அடுத்தது முழங்கால் கணுக்கால் தோள்பட்டை முழங்கை மணிக்கட்டு முழங்கால் கணுக்கால் இப்ப எலும்புகளுடைய பயன் என்ன சொன்னோம் எலும்புகள் வந்து நமக்கு நேரா நிமிர்ந்து நிற்கிறதுக்கும் உடலுக்கு வடிவத்தையும் கொடுக்குது அந்த எலும்பு இல்லைன்னா நம்ம உடல் வந்து ஒரு வடிவமற்றதா இருக்கும் நெகிழ்வு தன்மை உடையதா என்ன என்னன்னா ஒரு மாதிரி தொலை தொலைன்னு ஆயிடும் அதுதான் சொல்றாங்க எலும்பு இல்லைன்னா நம்மளுடைய உடல் புழுக்கள் பார்த்துருக்கீங்கல்ல அது மாதிரி இப்படி எடுத்தா வளையும் சுருளும் அது மாதிரி இருக்கும் நமது உடலும் சரியா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எலும்புகள் ஒன்றாக சேருமிடம் மூட்டு இப்பதான் படிச்சோம் நம் பல்வேறு செயல்களை செய்ய நமது உடலை என்ன பண்ண வேண்டியதா இருக்கு வளைக்க வேண்டியதா இருக்கு அப்போ வளைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மூட்டு இருக்கிறதுனாலதான் செய் செய்ய முடியுது பாருங்க என்னென்ன செயல்களுக்கெல்லாம் அப்போனா எந்த இடத்துல வளையுதோ பெண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம் மூட்டு எங்க எங்க இருக்குன்னு தெரியுதுங்களா பாருங்க குழந்தைகளே பாருங்க அடுத்தது இப்ப கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் மூட்டுகளை வட்டமிடு இந்த பாப்பா வட்டமிட போறா பாருங்களேன் இல்லையா இது உங்களுடைய கை விரல் தான் இந்த கை விரல்கள் கொண்ட இந்த கையில எங்கெங்கெல்லாம் மூட்டு இருக்கு உங்க கைய எடுத்துக்கோங்க நீங்க என்ன செய்யுங்க அப்படியே மடக்கி மடக்கி பாருங்க எந்த இடம் மடங்குதோ அங்கெல்லாம் மூட்டு இருக்குதுன்னு அர்த்தம் பாத்தீங்களா இது எல்லாமே மடங்கும் இந்த இடம் உங்களுக்கு மூட்டுகள் இருக்கு சரியா குழந்தைகளா இப்ப நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய விரல்கள் உங்க மணிக்கட்டு முழங்கை தோள்பட்டை கழுத்து முதுகு முழங்கால் கணுக்கால் இதை எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் அசைத்து பார்க்கணும் எந்தெந்த மூட்டெல்லாம் எல்லா பக்கத்துலயும் அசைது எதெல்லாம் குறிப்பிட்ட பக்கங்கள் மட்டும் அசைது அப்படிங்கறத நீங்க என்ன செய்யணும் நீங்களே கண்டுபிடிக்கணும் சரியா இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம் புலன் உறுப்புகளின் பணிகள் எதெல்லாம் புலன் உறுப்புகள் கண் காது மூக்கு நாக்கு தோல் இதெல்லாம் இந்த உறுப்புகளுடைய பணிகள் என்னென்ன பாருங்க இந்த படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பொருட்கள் எந்தெந்த உறுப்புகளை பயன்படுத்தி உணர முடியும் இப்ப ஆப்பிள் இருக்கு அந்த ஆப்பிள் எப்படி சாப்பிட்டு பார்த்தாதானே அது ஆப்பிள்னு தெரியும் சுவை அப்பனா அது நாக்கு அதோட புலனுறுறுப்பு எது நாக்கு அடுத்தது ஊதல் விசில் கொடுத்திருக்காங்க அது சத்தம் கேட்டல் அப்ப காது செங்கல் செங்கல் என்ன பண்ணுவோம் கையில தொட்டு பார்த்தாலே ரொம்ப ஹார்டா சொர சொரப்பா இருக்கும் அப்போ அது தொடுதல் அடுத்தது என்னது மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வாசம் வரும் அப்போ மூக்கு நுகர்தல் கணினி பார்த்தல் கண் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது அப்போ சுவைத்தல் நாக்கு அடுத்த ஹெட்போன் அது கேக்குறது இயஸ் காது அடுத்தது நிலா நிலாவை கொடுத்துருக்காங்க அப்போ அது பார்த்தல் புளி புளியம்பழம் சுவைத்தல் புளிப்பு டேஸ்ட் ஒரு குப்பை தொட்டி இருக்கு அதோடைய நாற்றம் இருக்கும் இல்லையா அப்போ அது நுகர்தல் ஊதுவத்தி அதுவும் நுகர்தல் கப்பல் பார்த்தல் லாலிப்ப அது என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் அப்போ சுவைத்தல் ட்ரம் ஓசை எழுப்போம் இல்லையா அப்போ அது கேட்டல் காது பாப்கார்ன் சாப்பிடுதல் சுவைத்தல் இப்ப பாருங்க இது என்னது கண் கண்ணால என்ன பண்ணுவோம் பார்த்தல் அப்போ இந்த கண்ணுடைய பணி என்னன்னா பார்த்தல் பணி காது கேட்டல் மூக்கு நுகர்தல் ஹை பிரியாணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த வாசத்தை வச்சு சொல்றோம் அதுதான் தோல் தொடுதல் நம்மள தொட்டோம்னா நமக்கு அந்த உணர்தல் தெரியும் அடுத்தது நாக்கு சுவைத்தல் சரியா குழந்தைகளா இப்ப பாருங்க புலன் உறுப்புகள் என்ன அதோடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க கண்கள் பார்த்தல் என்னென்ன பார்க்கறோம் அதோடைய வடிவம் அளவு நிறம் தொலைவு ஆழம் எல்லாமே நமக்கு தெரியும் காதுகள் கேட்டல் சத்தமான ஒளியும் கேட்கும் மென்மையான ஒளியும் கேட்கும் மூக்கு நுகர்தல் விரும்பத்தக்க வாசனைகள் ஊதுவத்தி பார்த்தோம் விரும்பத்தகாத வாசனை அந்த குப்பை தொட்டி எல்லாமே நம்ம மூக்கு நுகரும் தோல் தொடுதல் சொரசொரப்பா மென்மையா மிருதுவான கடினமான பஞ்சு போன்ற சூடான குளிர்ச்சியான பிசுபிசுப்பான இது எல்லாமே அந்த தொடுதல் மூலமா நமக்கு தெரியும் கண்ணை மூடிட்டு தொட்டு பார்த்தோன்னா நமக்கு என்னது அது எப்படி இருக்குங்கிறது தெரியும் நாக்கு சுவைத்தல் அந்த அறு சுவைகள் எல்லாமே இனிப்பு புளிப்பு உவர்ப்பு கார்ப்பு கசப்பு துவர்ப்பு இது எல்லாமே சுவைத்தல்ல தெரியும் சரியா குழந்தைகளா இப்போ அடுத்தது தோற்ற அமைவு இப்ப அடுத்தது எத பத்தி பாக்க போறோம் தோற்ற அமைவு தோற்ற அமைவுனா என்ன நாம பல்வேறு செயல்களை செய்யும் போது நமது உடல் அமைந்துள்ள நிலைதான் தோற்ற அமைவு என்னென்ன செயல்கள் இப்ப குனிதல் அமர்தல் நிற்றல்னு சொன்னோம் இல்லையா அந்த செயல்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய உடல் எப்படி பொசிஷன்ல இருக்குதுங்கிறது இந்த தோற்ற அமைவு இது வந்து சரியான தோற்ற அமைவும் இருக்கு சரியற்ற உடல் அமைவும் இருக்கு இப்ப எது சரி அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் பாருங்க இப்ப நிற்றல்ல எது சரியான உடல் நிலை அமைவு அப்படின்னு பார்த்தா தோற்காங்க பாருங்க இந்த அக்கா அழகா நிமிந்து நேரா நிக்கிறாங்க இதுதான் சரியான உடல் அமைவு நிலை அப்போ தோற்ற அமைவு இது மாதிரி தான் இருக்கணும் நேர்கோடு போட்ட மாதிரி நம்மது உடல் நிக்கணும் அடுத்தது நடத்தல் நடக்கும் பொழுது முன்னாடி சாயறதோ பின்னாடி சாயறதோ இருக்காம நேரா அழகா நடக்கணும் அதுதான் சரியான உடல் அமைவு நிலை இது மாதிரி முன்னாடி பின்னாடி சாயறதெல்லாம் சரியற்ற உடல் அமைவு அடுத்தது என்ன பார்க்க போறோம் அமர்தல் உட்காரும் போது எப்படி இருக்கணும் அழகா நேரா நிமிந்து உட்காரணும் கூடாது குனிய கூடாது அது மாதிரி இல்லாம உட்காரணும் அதுதான் சரியானது இந்த பச்சை குறியீடு போட்டிருக்காங்க பாருங்க அதுதான் சரியான அமர்தல் அடுத்தது என்னது தூக்குதல் எப்பவுமே நம்ம தூக்கும்போது என்ன செய்வோம் ப குழந்தைகளா என்ன பண்ணுவோம் அழகா குனிஞ்சு தூக்குவோம் அது வந்து மிக தவறான ஒரு செயல் எப்படி தூக்கணும் அமர்ந்த நிலையில் தான் நம்ம பொருட்களை என்ன பண்ணணும் தூக்கணும் அழகா பாருங்க முதல்ல உட்காந்து அந்த பையன் தூக்குறான் இரண்டாவது அப்படியே கொஞ்சம் அவனும் எந்திரிக்கிறான் பொருளையும் தூக்குறான் மூன்றாவது நேரா நிற்கிறான் இதுதான் தூக்குதலுக்கான சரியான நிலை உடல் நிலை அமைவு சரியா குழந்தைகளே இதே போல நாம எப்பொழுதும் சரியான நிலையிலே செயல்களை செய்யணும் அது மட்டும் இல்லாம நாம தரையில உட்கார்றதுதான் நம்ம உடல் நலத்திற்கு நல்லது சரியா குழந்தைகளே அதனால என்ன ஆகும் அப்படின்னா முதுகு வலி இருக்காது இப்ப அடுத்த தலைப்பு என்னன்னா வளர்ச்சி படிநிலைகள் குழந்தையில இருந்து அந்த வயதான முதிர்ந்தவங்க மாதிரி ஆகிற வரைக்கும் நம்மளுடைய உடல்நிலை எப்படி எல்லாம் தான் இந்த வளர்ச்சி படிநிலைகள் சரி குழந்தைகளா இப்ப பாருங்களேன் நம்மளும் வந்து ஒரு விலங்குதான் அப்படின்றோம் இல்லையா அப்போ பிற விலங்குகளிடமிருந்து நாம எப்படி வேறுபட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்மால நிமிர்ந்து நிற்க முடியும் மற்ற விலங்குகளால என்ன பண்ண முடியாது நிமிர்ந்து நிற்க முடியாது நம்மால் பேச்சின் மூலம் தகவல் பரிமாற்றம் செய்ய முடியும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நாம பேசுதோ இப்ப நான் பேசுற அந்த பேசுறத நீங்க கேக்குறீங்க இல்லையா இது தகவல் பரிமாற்றம் இது விலங்குகள்கிட்ட கிடையாது வெறும் ஓசைதான் பேச்சுங்கிறது இல்ல நம்மால் சிந்திக்க முடியும் நமக்கு ஆறறிவு இருக்கு நாம சிந்திக்கிறோம் ஆனா விலங்குகளால சிந்திக்க முடியாது இதுதான் வளர்ச்சி படிநிலைகள்ல உங்க பாட புத்தகத்துல கொடுத்திருக்காங்க சரியா குழந்தைகளா மீண்டும் அடுத்த காணொளியில உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்